உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ, ஏய் பகாவ, நீ கொலை பண்ணலையா? நான் பண்ணாம யாரும் கோப்பனா கொலை பண்ணா? என்னையா பேசுற? பொய் சொல்லாதரா. யோ முட்டாள், முட்டாள் தனமா பேசாத. நான் கொலை பண்ணாம யாரு மகாலட்சுமி சுட்டுட்டு செத்துட்டாளா? கடுப்பான, அப்புறம் உன்னையும் போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். பாத்துக்கோ. டேய், நீ கொலை பண்ணேன்னு சொல்ற, ராம் என்னடானா? சீதா தான் கொலை பண்ணான்னு அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான்டா. அவன் உன் அண்ணன் மகன் தானே, உன்ன மாதிரி தானே இருப்பான். ஏய், ராம் இன்னும் ஐபிஎஸ்ஸே முடிக்கல, ட்ரைனிங்ல தான் இருக்கான். அவனுக்கு என்னையா தெரியும்? நல்லதா போச்சுட்டு இருப்பியா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்க. இதோ பாரு, ஏதாவது பண்ணி என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச, அவனை நைட்டு ஆள் அனுப்பியிருப்பேன் பார்த்துக்க. ஒத்த பைசா அட்வான்ஸ் வாங்காம மேட்டரை முடிச்சிருக்கேன், நீ என்னடா கொழுப்படுத்து பேசிட்டு இருக்க? அவனை சாவடிச்சிருவேன். டேய் கேட்டண்டா, இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? நான் எதுக்கு டென்ஷன் ஆகிறேண்ணா? உயிரை பணைய வச்சு தொழில் பண்ணுறேன். பணத்தை தருவியா தரமாட்டியா? சரி சரி, தரேன். எப்போ? நாளைக்கு. ஏய், இங்கே 1 hour உனக்கு டைமு, அதுக்குள்ளே எனக்கு பணம் அனுப்பலை. மாவனை நான் யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. ஒன்றுமே புரியலையே, இவன் வேற டென்ஷன் ஆகிறான். ராம் ஏன் சீதாவை அரெஸ்ட் பண்ணான்? சார், சார், சார். ராம், தப்பு பண்ணது மனைவின்னு தெரிஞ்சும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, பாராட்டுக்கள். அது என்னோட டியூட்டி சார். சென்டிமெண்ட்டுக்காக என்னோட டியூட்டி விட்டு கொடுக்க மாட்டேன். டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் குழப்பம் வரும். இப்படி ஒரு வேலைக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு தோணும். எல்லாத்தையும் தாண்டி உங்களை மாதிரி சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எனிவே, கன்கிராட்ஸ். குற்றவாளி தப்பிக்கக்கூடாது, குற்றம் செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணியிருந்தா யாராக இருந்தாலும் தண்டனை வாங்கி கொடுங்க. பட் தப்பி தவறி கூட தப்பு பண்ணாதவங்களை குற்றவாளியாக ஆக்கிடாதீங்க. எஸ் சார். சார், குட். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.